ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நலம் தரும் நாராயணா என்னும் இந்த பகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஸ்ரீமன் நாராயணனை ஆழ்வார்களெல்லாம் பாடி பரவியிருக்கிறார்கள். மகான்களெல்லாம் அந்த திருநாமத்தை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார்கள். தவசீலர்களெல்லாம் நாராயணா நாராயணா என்று சொல்லிக்கொண்டே தவம் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஸ்ரீமன் நாராயணனுடைய பெருமை எப்பேற்பட்டது என்பதை ஆழ்வார் ஒருவர் பாடுகிறார். திருவரங்கம் என்கிற திவ்ய தேசத்தில் எம்பெருமான் நாராயணன் பள்ளி கொண்டிருக்கிறான். அந்த திருக்கோலத்தை பார்க்கிறார் ஆழ்வார். அது கரும்பச்சை மேனி இல்லையா? அந்த கரும்பச்சை மேனி அப்படியே சயன திருக்கோலத்தில் கிடப்பதை பார்க்கிறார். பார்த்தால் எப்படி இருக்கிறது? ஒரு மலை அப்படி படுத்திருப்பதை போல இருக்கிறது. அந்த மலை கருமலை அல்ல, பச்சை மலை, பச்சை மாமலை போல் மேனி என்றார். அப்படியே பாதத்திலே இருந்து பார்த்து கொண்டே வருகிறார். எம்பெருமானுடைய தலைப்பகுதிக்கு வரும்போது அந்த திருமுகம், அந்த திருவதனம், அதிலே இருக்கிற செம்பவள கனிவாய், பச்சை மாமலை போல் மேனி பவள செவ்வாய், அச்சுதா அமரர் ஏறே ஆயர்தம் கொழுந்தே, அச்சுதா என்று கூப்பிட்டார். அச்சுதன் என்றால் அழிவில்லாதவன் என்று பொருள். எம்பெருமானுக்கு அழிவு உண்டா? அச்சுதா அமரர் ஏறே, தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் தலைவனே சொல்லிவிட்டு அடுத்தது சொல்கிறார் பாருங்கள், ஆயர்தம் கொழுந்தே, தேவாதி தேவனே என்று சொல்லிவிட்டு ஆயர்படியில் சின்னஞ்சிறுவனாக விளையாடியவனே என்று அழைக்கிறார். அதுவும் கூட கொழுந்து. அது என்ன கொழுந்து? குலக்கொழுந்து என்பார்கள். ஒரு குலத்திற்கு புதியதாக பூத்திருக்கிற ஒரு வரவு, புதியதாக முளைவிட்டிருக்கிற ஒரு வரவு, அதை குலக்கொழுந்து என்பார்கள். புதியதாக வந்திருப்பது இளமை என்று மாத்திரம்தானா அதற்கு பொருள்? இல்லை. ஒரு செடி இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த செடியிலே ஏற்கனவே அந்த செடியில் வந்திருக்கக்கூடிய இலைகள் இருக்கும், பழைய இலைகள், சற்றே கரும்பச்சையாக இருக்கும், அல்லது இன்னும் கொஞ்சம் அடர் நிறத்தில் இருக்கும். ஆனால் புதியதாக வரக்கூடிய கொழுந்தும் அந்த செடியில் இருக்கும். ஒருவேளை அந்த செடிக்கு தண்ணீர் குறைந்தது என்றால், அல்லது வேறு ஏதோ காரணத்தால் அந்த செடிக்கு கிடைக்க வேண்டிய ஊட்டம் குறைந்தது என்றால், அதாவது அந்த செடிக்கு ஏதோ ஒரு விதத்தில் துன்பம் வந்தது என்றால், முதலில் வாடுவது எது தெரியுமா? அந்த பழைய இலை இல்லை, புத்தம் புதியதாக வந்த அந்த கொழுந்துதான் வாடும். அதுபோல தன்னுடைய குலத்திற்கு, தன்னுடைய இனத்திற்கு, தன்னுடைய மானுட வர்க்கத்திற்கு ஏதாவது துன்பம் வந்தால் அதற்காக வாடுவது யார்? ஆயர்தம் கொழுந்தே. ஆயர்பாடியில் மாத்திரமல்ல, ஆயர்பாடியில் நந்தகோபனுடைய இனத்திற்கு ஏதாவது துன்பம் வந்தால் முதலில் வாடி அந்த துன்பத்தை தீர்ப்பதற்காக பிரயத்தனங்கள் செய்தது யார்? கண்ணன்தானே. அங்கே அசுரன் வந்தால் அதற்காக ஓடி அந்த அசுரனை அழித்ததும் கண்ணன்தான். ஆயர்பாடியில் இருந்த மற்ற பிள்ளைகளையெல்லாம் பிரம்மதேவன் பிடித்து சிறையிலே வைத்தபோது அந்த பிள்ளைகளாக தானே மாறி அங்கே இருந்தவர்களின் துன்பத்தை தீர்த்ததும் கண்ணன்தான். அகாசுரன் என்கிற ஒரு பெரிய பாம்பு அங்கே வந்து படுத்திருந்த அந்த பிள்ளைகளையெல்லாம் தனக்குள் விழுங்கிய போது அந்த பாம்புக்குள்ளே நுழைந்து போராடி அந்த பிள்ளைகளை மீட்டு கொண்டு வந்ததும் கண்ணன்தான். காளியன் என்கிற பாம்பினாலே அந்த ஊரிலே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் விஷம் ஏறிவிடும் என்றால், அந்த சமயத்தில் அந்த பாம்பின் மீது குதித்து காளிங்கனர்தனமாடி அந்த காளிங்கனை அழித்ததும் கண்ணன்தான்.
ஆக அங்கே ஆயர்பாடியிலே யாருக்கெல்லாம் துன்பம் வந்தாலும், யாருக்கு என்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை தீர்ப்பதற்கு பிரயத்தனம் எடுத்தது அந்த கொழுந்து. அதுதான் அது ஆயர் கொழுந்து. ஆனால் அந்த ஆயர்தம் கொழுந்து என்ன செய்யும் தெரியுமா? இந்த மானுட இடத்திலே தன்னுடைய பக்தர்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும் அந்த பக்தர்களின் துன்பத்தை தீர்ப்பதற்காக தான் பிரயத்தனங்களை எடுக்கும். அதனாலே தான் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. என்ன சொல்கிறார் ஆழ்வார்? அப்பா, இந்த பூமி பிறப்பில்தான் நான் உன்னுடைய திருவடிவத்தை பார்த்து பார்த்து புலகாங்கிதம் அடைந்து வணங்க முடியும். இந்த பூமி பிறப்பிலேதான் உன்னையே எண்ணி பார்த்து தியானிக்க முடியும். இந்த பூமி பிறப்பிலேதான் உன்னுடைய அரிய பெரிய சரிதங்களையெல்லாம் கேட்டு ஸ்லாகிக்க முடியும். இந்த பூமி பிறப்பிலேதான் நான் உன்னுடைய திருநாமத்தை திரும்ப 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 என்னுடைய வாயால் சொல்லி களிப்படைய முடியும். எனவே எனக்கு இந்த சுவை போதும். இந்த பூமியிலே உன்னுடைய தாசனாக, உன்னுடைய பக்தனாக, உன்னுடைய அன்பனாக இருக்கிற இந்த சுவை போதும். என்னை தேவலோகத்தில் போய் தேவேந்திரனுடைய பதவியில் உட்கார வைத்தாலும் கூட எனக்கு அது வேண்டாம். இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன். எனக்கு இந்திரலோகம் வேண்டாம், எனக்கு இந்த பூமி போதும். ஏனென்றால் இந்த பூமி பிறப்பில்தான் நான் உன்னையே எப்போதும் நினைத்து கொண்டிருக்க முடியும் என்று பாடுகிறார். அது மாத்திரமா சொன்னார், அதற்கு அடுத்தது இன்னொன்று சொன்னார். ஒரு அற்புதமான ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் என்று சொல்லுவதை விட ஒரு பேலன்ஸ் ஷீட் போட்டார் ஆழ்வார். என்ன பேலன்ஸ் ஷீட்? கையிலே என்ன இருக்கிறது அல்லது என்ன வருகிறது, என்ன செலவாகிறது, வரவு செலவு கணக்கு, அவ்வளவுதானே. இந்த வரவு செலவு கணக்கை எப்படி போடுகிறார் பாருங்கள். இங்கே வரவு என்ன? இந்த பிறப்புக்கு, இந்த பூமி பிறப்பில்தான் இதையெல்லாம் செய்ய முடியும் என்று சொன்னார் இல்லையா. அந்த பூமி பிறப்புக்கு எது வரவு? வரவு என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுள் காலம். வேதநூல் பிராயம் 100, ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் என்று சொல்லுகிறோமே, மனிதர்களுக்கு ஒரு ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் என்பது, மேக்சிமம் என்பது 100 ஆண்டுகள். இறைவன் எனக்கு 100 ஆண்டுகளை கொடுத்திருக்கிறார். இந்த 100 ஆண்டுகளில் நான் என்ன செய்கிறேன்? வேதநூல் பிராயம் 100, பாதியும் உறங்கி போகும். வந்தது 100, ஒரே ஸ்டெப் 50 செலவாகிவிட்டது, பாதியும் உறங்கி போகும். உறக்கத்தில் போய்விட்டது. வேடிக்கையாக இருக்கிறது இல்லையா? கும்பகர்ணனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? கும்பகர்ணன் 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் விழித்திருப்பான் என்று சொல்லுவோம். ஆண்டில் 6 மாதம் பாதி, இன்னொரு 6 மாதம் இன்னொரு பாதி. இங்கே ஆழ்வார் சொல்லுகிறார், வேதநூல் பிராயம் 100, பாதியும் உறங்கி போகும். அப்படியானால் 50 போய்விட்டது. என்ன ஒரே ஒரு வித்தியாசம்? கும்பகர்ணன் தொடர்ந்து 6 மாதம் தூங்கினான், நாம் விட்டு விட்டு தூங்கி அதே 50 ஆண்டுகளை போக்கிவிடுகிறோம். சரி, மீதம் இருக்கிற 50 ஆண்டுகள், அதில் 15 ஆண்டுகள் என்ன ஆகிவிட்டன? நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகும். 50-ல் 15 போய்விட்டது. சின்ன குழந்தை, விவரம் தெரியாத வயது, யாரோ சொன்னார்கள், எடுப்பார் கைப்பிள்ளை போய்விட்டது. மீதம் இருக்கிற 35. இந்த 35-ஐ சரியாக செலவழித்தால், இந்த 35 ஆண்டுகளில் உன்னுடைய திருநாமத்தை சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? பேதை பாலகன் அதாகும். நின்றதில் 15 ஆண்டு, பசி பிணி மூப்பு துன்பம். மீதம் இருக்கிற 35 ஆண்டுகள் என்ன நடக்கிறது? பசி என்று போகிறது, நோய் வந்துவிட்டது என்று போகிறது, துன்பம் வந்துவிட்டது என்று போகிறது, ஏதோ ஒரு காரணத்தில் மூப்பு வந்துவிட்டது, ஐயோ வயதாகிவிட்டதே, ஐயோ வயதாகிவிட்டதே, இப்படியே போய்விடுகிறது. இப்படி போய்விட்டதனால் மீதமில்லை. ஆதலால் பிறவி வேண்டேன். பிறவி வேண்டேன் என்பது எதற்காக தெரியுமா? இந்த பிறவி நல்ல பிறவி என்று அர்த்தம் அல்ல என்பது தவறு என்று நினைக்கக்கூடாது. இந்த பிறவி நல்ல பிறவிதான். இந்த காயம் பொய், இந்த பிறவி தவறு என்றெல்லாம் எண்ணுகிறோமே, அது அல்ல. இந்த பிறவி நல்ல பிறவிதான். ஆனால்
இந்த பிறவியை சரியாக வைத்து காப்பாற்ற எனக்கு தெரியவில்லையே. ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான் அகருளானே. இந்த பிறவியில் 100 இல் 35, அப்படியானால் 3 முறை சொல்ல வேண்டிய நேரத்தில் 1 முறை சொன்னால் கூட அந்த இறைவனுடைய நாமம் நம்மை காப்பாற்றும். வாருங்கள், நாராயண நாமத்தை நாமும் நாளும் ஓதுவோம்.